வெல்கம் டு வேல்ஸ் டெக் சேனல். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் 24 இன்ச்சில் வந்து ஸ்க்ரீன் தலைகளாக இருக்கிறதும், பட் ஸ்க்ரீனில் இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளர் அடித்து கரெக்டான கலர் இல்லாத தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்றத லைவாக சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இதில் சாஃப்ட்வேர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு என்னக்கின்னு சாஃப்ட்வேர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு மெனு 1147 நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு ஃபேக்ட்ரி மோடோட ஆப்ஷனுக்கு போகும். இப்போ இந்த ஃபேக்ட்ரி மோடில் போயிட்டு இல்லை அப்படியே போகணும், இல்லை தலையில் ஃபேக்ட்ரி மூலம் போயிட்டு அப்படி மேலே போங்க. சொல்லுங்கள் என்ன என்ன இதில் போகணும் சொல்லுங்கள். இப்போ இதை வந்து பிட்டு கருத்து இது போகணும், பிக்சர் மோடுக்கு போகணும். இது பிக்சர் மோடில் போயிட்டு டபிள்யூபி அட்ஜஸ்ட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். பிக்சர் அட்ஜஸ்டா பிக்சர் மோடு இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலாக இது நம்ம நார்மலாக இந்த பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு வெளியே வந்துடுறேன். இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா மெனு 1147 ஆட்டோமேட்டிக் போகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் இல்லை பேனல் அட்ஜஸ்ட் இருக்குல்லண்ணே, பேனல் அட்ஜஸ்ட்டில் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பேனல் மிரரு ஆக்சுவலாக அந்த மிரர் ஆஃப் பண்ண இப்போ ஆஃப்னு இருக்குது. இது ஆன் பண்ணிட்டோன்னா நம்ம இப்போ ஸ்க்ரீன் வந்து தலையில இருக்குது, ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டோம்னா ஸ்க்ரீன் வந்து நார்மல் பொசிஷன் வந்துடும். ஆன் இப்போ ஸ்க்ரீன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நார்மல் சைஸ் வந்துருச்சு. இப்போ திரும்ப நம்ம இந்த இந்த இமேஜ் இதுக்கு வந்து சரி பண்ணுறோம். இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா மெனு 1147 இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் திருப்பி பேனல் அட்ஜஸ்ட்டு இதில் எயிட் பிட்டு ஜீரோ டிஐ மேப் இப்போ நார்மல் பேசன் வந்துருச்சு. இதோட அது பெரும்பாலும் தேவையில்லை.